கூட்டினால் தீர்வு இரண்டு வரும்படி ஏதாவது ஐந்து இணை முழுக்களை காண்க. கூட்டினால் ரெண்டு வரணும், புரியுதா? ஐந்து இணை முழுக்கள், அஞ்சு பேர் கேட்டிருக்கிறாங்க, புரியுதா? என்ன கேட்டிருக்காங்க? ஐந்து, ஐந்து கண்டுபிடிக்கணும் நீங்க, புரிஞ்சுதடிக்குன்னு. அதனால இப்ப இந்த ரெண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பூஜ்யத்தோட எந்த எண்ணை கூட்டினாலும் என்ன கிடைக்கும், அதே எண் தான் கிடைக்கும். அப்ப பூஜ்யம் கூட்டல் ரெண்டு, என்னடி கண்டு பண்ணலாம், பூஜ்யம் கூட்டல் ரெண்டு, ஆன்சர் என்ன வரும், ரெண்டு. ஏன் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, ஐந்து இணை கேட்டிருக்காங்க. அப்ப ஜீரோ பிளஸ் ரெண்டு ரெண்டு, ஒன்னு எழுதிட்டோமா, அடுத்தது ஒன்னு கூட்டல் ஒன்னு என்ன ரெண்டு, இது கேஜி குழந்தை கூட சொல்லும், சொல்லுமா சொல்லாதா, ஒண்ணு கூட்டல் ஒண்ணு ரெண்டு, இந்த ரெண்டும் கண்டிப்பா அஞ்சுல இந்த ரெண்டு பேர் வந்து கண்டிப்பா எழுதிடலாம். அடுத்தது கவனிக்கணும், ஒற்றை எண்கள் எடுத்துக்கோங்க, ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு பதிமூணு, இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். மூணுல இருந்து ஒன்ன கழிச்ச என்னடி கண்ணு, ரெண்டு. அடுத்தது அஞ்சுல இருந்து மூணை கழிச்ச என்னடா கண்ணா, ரெண்டு. அடுத்தது ஏழுல இருந்து அஞ்ச கழிச்சா என்னடா கண்ணா, ரெண்டு. ஒன்பதுல இருந்து ஏழை கழிச்சா என்னடா கண்ணா, ரெண்டு. பதினொன்னுல இருந்து ஒன்பதை கழிச்சா என்ன கண்ணு, ரெண்டு. இது மாதிரி வரும். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க, கூட்டினால்னு. ஆக்சுவலா கண்ணா ரொம்ப முடியாத குழந்தை இதுவே, இட் இஸ் முழுக்களை பொறுத்தவரை கூட்டல் மாதிரி தான். ஏன்னா குறிகள் மாறி வந்திருக்குதா, இது கூட்டல் இது கழித்தல் குறி. அப்ப என்ன வரும், இங்க வந்திருக்குதா, புரியுதா புரியலையா, இங்க பிளஸ் இங்க மைனஸ்ன்னு கொடுத்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? அப்ப என்ன வரும், பிளஸ்ன்னு வரும். அப்ப ரெண்டுன்னு வந்திருக்கு. கொஞ்சம் புரியற மாதிரி இல்ல மிஸ், இப்படி கொடுத்தா கொஞ்சம் சிலர் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னா, நீ கொஞ்சம் மாத்தி எழுதிக்க, முழுக்கல் அப்படின்னு உனக்கு புரியணும்னு இருக்கா, மைனஸ் ஒன்னு, கரெக்டா? என்னது, மைனஸ் ஒன்னு பிளஸ் என்ன பண்ணலாம், அடுத்தது பிளஸ் மூணு, மாத்தி எழுதிக்கோ. இதை என்ன பண்ணிக்கோ, நீ அப்படியே மாத்தி எழுதிக்கோ, வேற ஒண்ணும் கிடையாது. இதை என்ன பண்ணிக்கலாம், மாத்தி எழுதுறோம். அப்ப என்ன வரும், ரெண்டு. ஏ என்ன வந்திருக்குதுங்க, பெரிய கூட்டல் சிறிய கழித்தல். அப்ப பெரிய கூட்டல் தானே வரும், கழிச்சு குறிகள் மாறி வந்தா என்ன பண்ணணும், கழிக்கணும். அதே மாதிரிதான் இங்கேயும், இங்க என்ன பண்ணலாம், மைனஸ் மூணு கூட்டல் அஞ்சு, அப்ப என்ன வரும், ரெண்டு. அதாவது இதை வந்து முன்னாடி எழுதிக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது, மைனஸ் அஞ்சு பிளஸ் என்னது, ஏழு. அதே மாதிரி இங்க என்னது, மைனஸ் ஏழு பிளஸ் என்னது, இங்க வேணா பிளஸ் குறி போட்டுக்கோங்க, தப்பெல்லாம் கிடையாது, இல்லாம எழுதினாலும் ஒண்ணும் இல்லை, ஆனா ரெண்டு, ரைட்டா? புரிஞ்சுதா புரியலையா? இல்ல இத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா எழுதணும் அப்படின்னா, மைனஸ் ஒன்னு பிளஸ் மூணு ஈக்குவல் டு என்னது, ரெண்டு. மைனஸ் மூணு பிளஸ் அஞ்சு என்னது, ரெண்டு. இடம் மாத்தி எழுதிக்கிற, இங்க இருக்கிறத அப்படியே இடம் மாத்தி எழுதுற, மைனஸ் அஞ்சு பிளஸ் ஏழு என்னது, ரெண்டு. அடுத்த என்னது, மைனஸ் ஏழு பிளஸ் ஒன்பது, ரெண்டு. மைனஸ் ஒன்பது பிளஸ் பதினொன்னு என்னது, ரெண்டு. இடம் மாத்தி, வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இங்க முழுக்கள் அப்படின்ற வார்த்தை வர்றதுனால நீங்க இன்னொன்னு கணக்கு வந்து, ஆக்சுவலா இதுவும் முழுக்கல, ஆனா நம்ம கழித்தல்ல சின்ன கிளாஸ்ல படிச்சாலும் கழித்தல்னு வந்துருக்கு, அதனால குழந்தைங்க சில நேரம் அப்படி நினைக்கிறீங்க. இதையே கூட மாத்தி எழுதலாம், இங்க பாருங்க, இங்க பாரு, குறி மட்டும் போட்டு அவ்வளவுதான், பிளஸ் மூணு, புரியுதுங்களா, பிளஸ் என்னது, மைனஸ் ஒன்னு, அப்ப என்ன வரும், ரெண்டு. புரியுது அடிக்கணுங்களா, உடனே கூட்டலாம் மாத்திட்டோம் அவ்வளவுதான், ஏன்னா இங்க கூட்டினால் வர்றதுனால இந்த கூட்டலாம் மாத்திட்டோம், புரியுதா? ஜஸ்ட் யூ ஆர் புட்டிங் த சிம்பிள், அடிஷன் சிம்பிள், பிளஸ் ஃபைவ் பிளஸ் மைனஸ் த்ரீ, வை யூ ஆர் ஆடிங் வாட் வில் யூ கெட், டூ. அதனால இதே இதே இப்படி போட்டு இங்க என்ன பண்ணிட்டோம், இடையில இந்த குறியை கொடுத்துட்டோம், புரிஞ்சுதா அடிக்கணும். எத்தனை விதமா எழுதுறான்னு பாத்தீங்களா நீங்க, அதனால ரொம்ப நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாண்டா செல்லம், இப்படி எழுதிட்டு என்ன பண்ணிக்க, இடம் மாத்தி எழுதிற, அவ்வளவுதான், இப்படி எழுதிட்டீனா போதும், அஞ்சு பேர் வந்துடும், இதான் இங்க ரெண்டு இருக்குது, சரியா அடிக்கண்ணு, புரிஞ்சுதா? இல்ல மிஸ் எனக்கு இப்படி எழுதுனாதான், எங்க மிஸ் இப்படிதான் சொல்லித்தராங்கனால நீ இடையில இந்த குறியை போட்டு எழுது, இப்படி குறி போட்டு எழுதுறதா இருந்தா என்ன பண்ணிக்கலாம், இதையே அப்படியே குறி போட்டு கூட எழுதலாம், இப்படி எழுதலாம் இப்படி எழுதலாம், புரிஞ்சுதா? வெரி குட், தேங்க்யூ. அஞ்சு பேர் எழுதினா போதும்டா கண்ணு, நீ அஞ்சுதான் கேட்டிருக்காங்க, இது மாதிரி நீ எவ்வளவு பேர் வேணாலும் எழுதலாம்.